இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ரூட்ஸ் ஆஃப் அத நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அந்த ரூட்ஸ் ரெண்டு கண்டுபிடிக்கிறோம்ல, அதனுடைய நேச்சர் என்ன, அது ரியலா இமேஜினரியா ரேஷனலா இர்ரேஷனலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் இருக்கு. அந்த டிட்டர்மினன்ட் வேற ஒன்றும் இல்லை, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்படிங்கிறது தான். இப்போ அதை வேல்யூ கண்டுபிடிச்சி அது என்ன, ஜீரோ வருதா, மோர் தென் ஜீரோ வருதா, லெஸ் தென் வருதா, ஆச்சா இல்லை அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருதா இல்லை இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருதா அப்படின்னு அதை பேஸ் பண்ணி சொல்லுவோம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவல் அண்ட் ரியல், அப்போ ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ரியல் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு என்ன பண்ணோம், இஃப் என்ன பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ. ஆச்சா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம பின்னா என்ன, ஏன்னா என்ன, சீனா என்ன, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் போட்டு அதனுடைய வேல்யூ ஜீரோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஈக்குவல் அண்ட் ரியல். ரெண்டாவது அன்ஈக்குவல் அண்ட் இமேஜினரி, அன்ஈக்குவல் அண்ட் இமேஜினரி அப்படின்னா அப்போ அந்த டிட்டர்மினன்ட் இஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி லெஸ் தென் ஜீரோ. அச்சா ஜீரோவோட கம்மி மைனஸில் இருக்குன்னு வச்சுங்க, எந்த வேல்யூவும் அது கண்டுபிடிக்கும் போது மைனஸில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இமேஜினரி, ஜீரோவாக இருந்ததுன்னா அது வந்து ஈக்குவல் அண்ட் ரியல். அச்சா நெக்ஸ்ட் மூணாவது அன்ஈக்குவல் ரியல் அண்ட் ரேஷனல், இந்த ரேஷனல் ஞாபகம் வச்சுங்க, ரேஷனல் ரேஷனல் அப்படின்னா அப்ப இஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன தெரியுமா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 16 இருக்குன்னு வச்சுங்க, அது ஸ்கொயரா இல்லையா, ஃபோர் ஸ்கொயர்னு வரும், ஃபோர் ஸ்கொயர். 25 என்ன வரும், ஃபைவ் ஸ்கொயர்னு வரும். 125 என்ன வரும், 125 வேண்டாம், 10 என்ன வரும், 10 அதாவது ஆக்சுவலாக 10 ஸ்கொயர், 100 100 ஈக்குவல் டு 10 ஸ்கொயர். அப்போ இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எது இந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சுன்னா ரிசல்ட்டு அந்த வர ரிசல்ட்டை வந்து ஸ்கொயர் பண்ண முடியும், ரூட் போட முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ரேஷனல் அப்படின்னு சொல்லலாம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா. அடுத்தது இர்ரேஷனல், அதே மாதிரி அன்இக்குவல் இர்ரேஷனல் அன்ரியல். இப்போ இதுக்கு வந்து வேல்யூ என்னன்னா இஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இஸ் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. இஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இஸ் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னா என்ன அர்த்தம், அது இப்போ 65 வருதுன்னு வச்சுங்க, 65 120 வருதுன்னு வச்சுங்க, அப்போ ஏதாவது ஸ்கொயர் ரூட்டு போட முடியாது. இப்போ ரூட்டு போடணும்னா இப்போ 25 போடலாம், 5 ஆகிடும். ஆச்சா புரியுது இல்லையா நான் சொல்கிறது, 64 அப்படின்னு வந்தால் அதுக்கு ரூட்டு 8 ஆகிடும், 8×8. அப்போ இதில் அதெல்லாம் வராமல் 120 அது போட முடியாது, 111 போட முடியாது. ஆச்சா இந்த மாதிரி வந்தால் அப்புறம் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, ஃபிஃப்த்து அன்இக்குவல் அண்ட் ரியல், அன்இக்குவல் அண்ட் ரியல். ஆச்சா இது வந்து இஃப் b square minus 4ac greater than 0, 0 மேலே இருந்ததுன்னா அது வந்து ஜீரோவுக்கு மேலே நம்பரில் இருந்தது அப்படின்னா இன்டிஜரில் அன்இக்குவல் அன்ரியல். இந்த 5 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுங்க, இதை வச்சு நம்ம சம் போட போகிறோம்.